ஓசி ஓசி, இங்கிருந்து கோயம்பேடுக்கு போகிறதுக்கும் ஓசி, அங்கேருந்து அங்கிட்டு போகிறதுக்கும் ஓசி அப்படின்னு பேசினார் அமைச்சர் பொன்முடி. அவர் பேசினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் மிகப்பெரிய வைரல் ஆயிடுச்சு. நிறைய லேடிஸ்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. இது திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்து தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. ஒரு பாட்டி கூட பஸ்ஸில் ஏறிக்கிட்டு இருந்தால் பூடி, நான் ஓசியில் போக விரும்பல, இருந்தால் காசை பூடி, எனக்கு இல்லைன்னா டிக்கெட்டே வேணும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவும் வந்து ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. பெண்கள் மத்தியில் அமைச்சர் பொன்முடி பேசின இந்த விஷயம் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த சூழ்நிலையில் செய்தியாளர்கள் நேற்று கேட்கும்போது அமைச்சர் பொன்முடி என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் விளையாட்டாக பேசினப்பா, இந்த விஷயத்தை வந்து பெருசாக்கி விட்டிங்களப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதுதான் ஒரு அமைச்சர் வந்து எப்படி பொறுப்பாக பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியாமல் விளையாட்டாக பேசினேன் அப்படின்னு சொன்னால் எதை வேணாலும் விளையாட்டாக பேசிகிட்டு போயிடலாமா? இப்போ ஆர் ஆசை வந்து இந்து மக்கள் எல்லாம் விபச்சாரி மகன் அப்படின்னு சொன்னார். அதையும் என் மனுஷ துறையில் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டு போயிட்டார். நான் இப்படியே ஒவ்வொரு அமைச்சர்களும் சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் வந்து விரோத மனப்பான்மையோடு தான் திமுகவை பார்ப்பாங்க. புரிஞ்சுக்கோங்க.